துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். 2022 டிசம்பர் 2 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, மேலும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, அரியலூர் மாவட்ட பகுதி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. திருச்சி மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் கூட மழைப்பொழிவை கொடுத்து இன்று அதிகாலை பொள்ளாச்சி சுற்று வட்டாரம், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் கூட மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைய பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 2 தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மாவட்டங்களுக்கு மட்டும் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. இன்றைய மழையை பொறுத்தவரைக்கும் குறைவான பரப்பில் இருந்தாலும் வடகடலோர மாவட்டங்களிலும் வட உள்பகுதியிலும் ஒரு இடங்களில் இருந்தாலும் நாளை டிசம்பர் 3 சனிக்கிழமை மற்றும் மறுதினம் டிசம்பர் 4 ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாளும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் மெலிந்து சுழற்சியானது மன்னார் வளைகுடா, பாக்யலசந்தி மற்றும் வட இலங்கை பகுதிக்கு வந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 3-4 சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பெங்களூர் வரைக்கும் எட்டி பிடிக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அந்த கர்நாடக எல்லையோரத்திற்கும் குறைவாக இருந்தாலும் இந்த சுற்று மட்டுமே குறைவாக இருக்கும். அடுத்து வர இருக்கிற 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வுலாம் அதிக மழை தருவோம், அங்கே தான் அதிக மழை தரும். ஆகவே குறைவு என்றால் இந்த சுற்று மழை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சுற்று 2 நாள், 3ஆம் தேதி, 4ஆம் தேதி. சென்னைக்கு 4ஆம் தேதி உறுதி, ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து மாவட்டங்களிலும் சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் உறுதி, 3-4 தேதிகளில். இந்த நிகழ்வால் திங்கட்கிழமை 5ஆம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடரும், நீடிக்கும், கனமழை இருக்கும். ஆக தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் திங்கட்கிழமை வரைக்கும் மழை இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் திங்கட்கிழமை வரை மழை இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது, இதற்கு பிறகும் திங்கட்கிழமை வரைக்கும் மழை இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் சனி 3ஆம் தேதி, டிசம்பர் 3 சனிக்கிழமை, டிசம்பர் 4 ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாளும் நல்ல மழை இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே 5ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு 5, 6, 7 தேதிகளில் வட மாவட்டங்களுக்கு இடைவெளி, 6, 7 தேதிகளுக்கு தென் மாவட்டங்களில் மழை இடைவெளி. இந்த நேரத்தில் வங்கக்கடலில் நிகழ்வு, அந்தமான் பகுதிக்கு 4ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி தீவிரமடைந்து 6, 7 தேதிகளில் மேற்கு நோக்கி நகர்ந்து 8ஆம் தேதி வெளிச்சுற்று தமிழகத்தில் தொட்டு குறிப்பாக வட இலங்கை மற்றும் வட தமிழக கரையோரம் வந்து டெல்டா மாவட்ட கரையோரத்தை ஒட்டி, அதாவது மத்திய தமிழகத்தை ஒட்டி வந்து அதிக மழைப்பொழிவை கடலில் இருந்து கொண்டு அது தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மழைப்பொழிவை கொடுப்பது உறுதி. அது புயலாக மாறினால் கூட கரையை நெருங்கி கரையை கடக்கும் முன் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற பெயரிலோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற பெயரிலோ கரை கடக்கும். இதனால் வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். கடலில் இருந்து கொண்டு கடலில் இருக்கும் நிகழ்வால் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி கன மிக கனமழையை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இந்த மையத்திற்கு வடக்கே அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். 10ஆம் தேதி வாக்கிலே அது தரையேறி, செயலிழந்து தரையேறி பரவலான மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டு அரபிக்கடலை சென்றடைந்து கிழக்கு காற்றை ஈர்த்து தொடர்ந்து 13, 14ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வால் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு. இந்த நிகழ்வு அரபிக்கடலிலிருந்து கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதி வாக்கில் உருவாகி 15ஆம் தேதி வாக்கில் இங்கே வந்துடும். ஆக ரெண்டு நிகழ்வு, அரபிக்கடல் ஒரு நிகழ்வும் வங்கக்கடல் ஒரு நிகழ்வும் இருவேறு நிகழ்வுகள் இருந்து கொண்டு தமிழகத்திற்கு சிறப்பான மழையை 22ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். ஆக
டிசம்பர் 22, 23, 24 கூட அது நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்மஸுக்கு இடைவெளி கொடுத்து கிறிஸ்மஸுக்கு பின் ஒரு வலுவான நிகழ்வு அது ஆங்கில வருட பிறப்பிலும் மூன்றாம் தேதி ஜனவரி 3 வரைக்குமே, அடுத்து ஜனவரி 7லிருந்து 12, 13 வரைக்கும் அடுத்த நிகழ்வு, பிறகு பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வு, நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. டிசம்பர் 5 மேல்தான் இந்த பனியோட இடையூறு விலகும், மழைப்பொடிவோட சதவிகிதம் கூடும், மழைப்பொழிவு பரப்பு கூடும், நம்பிக்கை பிறக்கும். சனி ஞாயிறு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி எல்லா இடத்துலையுமே மழை பொழிஞ்சிரும். திங்கக்கிழமை அதிகாலைக்குள் மழைப்பொழிவு கிடைச்சிரும். தென் மாவட்டங்களில் திங்கக்கிழமையும் மழைப்பொழிவு தொடரும் டெல்டா மாவட்டங்களில். ஆக வரக்கூடிய மழைப்பொழிவு உங்களுக்கு காய்ந்து கிடக்கக்கூடிய பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக அமைந்து, கூடுதல் மழையாகவும் சில இடங்கள் அமைந்து, கன மிக கனமழை கூட ஒரு சில இடங்களில் பொழிந்து விலகி சென்றாலும் 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை தான் அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகளை கொடுத்து, அதிக மழைப்பொழிவை நிறைய மழைப்பொழிவை கொடுத்து உங்களை முழு நம்பிக்கை ஏற்படுத்தி செய்ய இருக்கிறது. ஆக வரக்கூடிய மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது என்பதை அறிந்து மழை நீரை சேகரித்து வரக்கூடிய கோடைக்கும் விவசாயத்திற்கும், கோடை விவசாயத்திற்கும் கை கொடுக்கும் வகையில் மழை நீரை சேகரித்து பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் வரை மழை இருக்கிறது, மாற்றமில்லை, உறுதி. இன்றைக்கு தென் மாவட்டங்கள், நாளை மறுதினம் அனைத்து மாவட்டங்கள், திங்கக்கிழமை 5ஆம் தேதி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு திங்கள் வரை, அனைத்து மாவட்டங்களுக்கும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி சனி ஞாயிறு, வட மாவட்டங்களுக்கும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி சனி ஞாயிறு, டெல்டா மாவட்டங்களுக்கு 5ஆம் தேதி முற்பகல் வரைக்கும், திங்கக்கிழமை முற்பகல் வறைக்கும். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.